முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் பிவித்துருகேல உரிமையவின் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் இன்று பகல் நடைபெற்றது. இதாம அசீலாச்சார தனகட தள்ளுவலா தீனவா. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அமெரிக்காவிற்கு நாங்கள் முன்னுதாரணமாக செயற்பட்டோம். 2015 ஜனவரி 8 ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவு பகல் 1 அளவில் வெளியிடப்பட்டது. எனினும் முற்பகல் 11 அளவில் மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்து விட்டதாக தேர்தல்கள் செயலக வட்டாரங்களிலிருந்து எமக்கு அறிய கிடைத்தது. மஹிந்த ராஜபக்சவுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் 12 பேர் கூடி கலந்துரையாடியிருந்தோம். அதில் நானும் பங்கேற்றிருந்தேன். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள இந்த கலந்துரையாடலில் இராணுவ சூழ்ச்சி வகுக்கப்பட்டதாக நல்லாட்சி அரசாங்கம் முத்திரையை பதித்து எம்மை விசாரணை செய்து வருகிறது. இதன் பின்னர் டொனால்டு டிரம்பிற்கும் பராக் ஒபாமாவிற்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலை போன்று ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடிவிட்டு மெதிர் முன்னணவை நோக்கி மஹிந்த ராஜபக்ச சென்றார். ஆயினும் மைத்திரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக ஏற்க முடியாதென எவரும் வீதியில் இறங்கி போராட்டம் செய்ய தேர்தல் முடிவுகளை மாற்றம் செய்யுமாறும் கோரவில்லை. வீதியில் மலம் கழித்து அதனை மைத்ரிபாலவின் உருவப்படங்கள் மீது எரியவும் இல்லை. இந்த நிலையில் ஹிலரி கிளின்டனுக்கு தோல்வியை தழுவிக்கொள்ளும் சக்தி இல்லை. அமெரிக்காவில் இன்று இடம்பெறும் போராட்டங்கள் அன்று மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் வெற்றி பெற்று 3 முறையாகவும் ஜனாதிபதியாக தெரிவாகியிருந்தால் ஸ்ரீலங்காவிலும் அரங்கேறியிருக்கும். மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றிருந்தால் கட்சி ஆதரவாளர்களுடன் சேர்ந்து அலரி மாளிகையை முற்றுகையிட அன்றிருந்த எதிர்க்கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கும் என்று எமக்கு தகவல் கிடைத்திருந்தது. 2010 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத பிரிவினர் கணனி குளறுபடி என்றனர். ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அந்த குற்றச்சாட்டும் பொய்யாகிவிட்டது.